கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அஜித்தோட வலிமை படம் எப்போ வரும்னு அவரோட ரசிகர்களும் சரி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் சரி எப்போ வரும்னு உண்மையாலுமே தியேட்டர் மேலே வெளி வைத்து காத்திருந்தார்கள். இப்போது இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என்ன பிரச்சனைனா இந்த கொரோனா முதல் லாக்டவுன் இரண்டாம் லாக்டவுனால் படத்தோட ஷூட்டிங்கு ரொம்பவே நிறுத்தப்பட்டு மறுபடியும் கன்வியூ செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டு மறுபடியும் தொடரப்பட்டுன்னு கிட்டத்தட்ட ஃபைனான்சியல் ரீதியாக அந்த படம் பெரிய பட்ஜெட் படம் ஆயிடுச்சு. இது வந்து அஜித்தோட கவனத்துக்கு போய் அந்த ப்ரொடியூசர் போனி கபூருக்காக ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அதாவது குறைந்த பட்ஜெட்டில் ஒரு படத்தை இமீடியட்டாக பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அந்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஹெச் வினோத் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை இந்த பொங்கல் முடிஞ்சு ஜனவரி எண்டுலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் இல்லையா, அதனால் பிப்ரவரி மார்ச் அதாவது மார்ச் 31க்குள்ளே இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிக்கணும் அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்களாம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் படங்கிறாங்க. அந்த ஒரு ஷெட்யூலும் ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்க போதான். ஸோ கண்டிப்பாக மார்ச் 31லேயே இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற போகிறதுல உறுதியாக இருக்காங்களாம். ஸோ இதே டீம் தான் இப்போ வலிமை படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே வருஷத்தில் 6 மாதம் கழித்து ஆயுத பூஜைக்கு அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போதே தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து இந்த வருஷம் காத்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் 2 படமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் அமையுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள். இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.